முழுக்க முழுக்க பருத்தியில செய்யப்படுற ஆடைகள் வந்து ரொம்ப விலை அதிகமா இருக்கு. பாலிஸ்டர்ல அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி விலைக்கும் பக்கத்துல நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது மக்களுடைய இயல்பு என்ன? குறைவான விலையில கிடைக்கக்கூடிய பொருளை வாங்குறது பாலிஸ்டர்ங்கிறது வந்து சொல்றாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செயற்கை ஆடைங்கிறது வந்து அதுக்கு ஒரு கெமிக்கல் அப்படி மாதிரி தான். இது மத்திய அரசு மாநில கட்டுப்படுத்தும். இது வந்து பருத்திங்கிறது வந்து ஒரு நேச்சர். நம்ம வந்து பருத்தி ஆடை மட்டும்தான் நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும். திருப்பூர் அப்படின்னாவே அதுக்கு பெயர் பெற்றதுதான். வணக்கம் திருப்பூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரினுடைய பனியன் உற்பத்திக்கு 100% பருத்தி நூலை நம்பியிருந்த ஒரு சூழ்நிலை மாறி இப்பொழுது உள்நாட்டு தேவைக்கு பாலியஸ்டரை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம நகர்ந்து வந்திருக்கோம். இதை தாண்டி ஏற்றுமதிக்கும் பாலியஸ்டரை பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பை அப்படிப்பட்ட ஒரு சூழலை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இன்றைய திருப்பூர் இருக்கிறது. இதை பற்றிய மேலதிக விவரங்களை கேட்டுப் பெறுவதற்காக திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு உத்திரத்தினம் அவர்களையே இன்றைய நேர்காணலில் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். மேன்மேடு ஃபைபர் பாலியஸ்டர் இப்போ நம்ம உள்நாட்டு தேவைக்கு மட்டும்தான் நம்ம இதை பெருமளவு நம்ம பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் ஆர்டர்ஸ் அல்லது நம்ம இந்த லோக்கலில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பணியன்கள்லாம் வந்து நம்ம பாலியஸ்டர் நம்ம பெருமளவு பயன்படுத்தியிருக்கோம். இந்த கடந்த 5-6 வருஷத்தில் அதனுடைய தேவை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்போ ஏற்றுமதிக்கும் இந்த பாலியஸ்டரை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. இப்படி பல வெளிநாட்டு வர்த்தகர்களோட நம்ம போட்டி போடணும்னா நம்ம வந்து பாலியஸ்டரையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குரலும் வந்திருக்குது. அரசினுடைய பல பாலிசிஸும் இன்னைக்கு வந்து இதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தியிருக்குங்க. இதனால் திருப்பூருக்கு உண்டான சாதக பாதகங்கள் என்னென்ன? இல்லை, நீங்கள் திருப்பூர் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி ஆடைக்கு பெயர் பெற்றது தான். அதாவது பருத்தி மார்க்கெட்டாக இருந்ததுங்க திருப்பூர் பெரிய அளவு ஒரு காலத்தில் மார்க்கெட்டாக இருந்தது. அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம வந்து பின்னலாடைக்கு வந்து இங்கே உற்பத்தி அதிகமாகச்சுங்க. திருப்பூர் அப்படின்னாவே பருத்தி ஆடை தான் பெயர் பெற்றது. திருப்பூர் வளர்ந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி ஆடையில் தான். திருப்பூரை இந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி 30,000 கோடியும் உள்நாட்டு வர்த்தகம் 35,000 கோடி கிடந்து 65,000 கோடி இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னா 100% வந்து காட்டன் நம்பித்தனுங்க. திருப்பூர் ஒரு சின்ன கிராமமாக இருந்து மாநகராட்சியாக இன்னைக்கு மாவட்டம் ஆகியிருக்கு. இதுவெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சியாக வந்து இந்த பனியினால தான் பின்னலாடையினால தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. திருப்பூர் கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான கட்டமைப்பு தான் திருப்பூருங்க. அதாவது மற்ற ஊர் இல்லாத சிறப்பு திருப்பூர் அப்படின்னா உற்பத்தியாளர்கள் தனியாக இருப்பாங்க. அதை சார்ந்த ப்ராசஸிங் ஸ்பின்னிங் மில்லுங்க, நிட்டிங், டையிங், பிரிண்டிங், எம்ப்ராய்டிங் எல்லாம் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க. இது திருப்பூருடைய ஒரு பெரிய பலன்னு சொல்லலாம். மற்ற நாட்டுல மற்ற ஊர்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டிக்கல் செட்டப்பா இருக்கு. ஒரு கூரையின் கீழே வந்து எல்லாமே இருக்கு. திருப்பூர் அப்படி இல்லை. திருப்பூரே ஒரு பெரிய கூரை, அது கீழே வந்து நாங்கள் எல்லாமே இயங்கிட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு பருத்தி நாங்கள் வந்து 100 பக்கம் வாங்குவோம், 1 பக்கம் அப்படி நெட்டிங் பண்ணுவோம். அதுக்குண்டான கட்டமைப்பு தான் திருப்பூருங்க. ஆல் ப்ராசஸிங் வந்து அதுக்குள்ள அமைப்பு தான் இங்க இருக்கு. இப்ப பாலிஸ்டருக்கான கட்டமைப்பு நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லி இல்லை. இப்ப பாலிஸ்டர் அப்படிங்கிறது வடநாட்டை சார்ந்தவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. லூதியானா, சூரத் மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கு போட்டு நம்மள பண்ண முடியாதுங்க. இங்க உள்நாட்டு தேவைக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற பணியன் எல்லாமே வந்து துணியை வந்து நம்ம சோர்ஸ் பண்றது முழுக்கவே வடமாநிலங்க. நம்ம எதையுமே உற்பத்தி பண்ண இல்லை. வடமாநிலம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விலை குறைவாகவும் அதுல வந்து நம்ம எப்படி இங்க காட்டன்ல நம்ம வந்து எப்படி ஒரு காட்டன்ல நம்ம ஒன்னா இருக்கிறோம் அதே மாதிரி அவங்க லூதியானா சூரத்தில் அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு போட்டி போட்டு இங்க இருக்கிற உற்பத்தியாளர்கள் சார்ந்த அந்த ப்ராசஸிங் எல்லாம் வந்து போட முடியாது, போட்டியே போட முடியாது. இப்ப 50% வந்து பாலிஸ்டர் வந்து பயன்பெற வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நூல் விலை ஏச்சாச்சு, கடுமையான நூல் விலை. அதனால வந்து 50% வந்து பாலிஸ்டர் மாறிட்டாங்க. பாலிஸ்டர் வந்து சீப்பர், அதாவது குறைவான விலைக்கு ஆடையை தயார் பண்ணி விற்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து இந்தியாவில் இருக்கிற மார்க்கெட் பூராமே காட்டன் பயன்பாடு கம்மியாகி பாலிஸ்டர் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இது பெரிய இது திருப்பூருக்கு பெரும் ஆபத்துங்க. அதாவது உற்பத்தியாளர்களுக்கு வந்து பாதிப்பு வராது. நாங்கள் துணியை வாங்கிடுவோம், தைச்சிருவோம். ஆனால் இதை சார்ந்த ஸ்பின்னிங் மில்லு ப்ராசஸிங் எல்லாமே வந்து பெரிய பாதிப்பாங்க. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு வச்சிருக்காங்க. அதோட வாழ்வாதாரம் எல்லாமே வந்து பிரச்சனையா கண்டிப்பா பிரச்சனை. ஸோ இங்க இருக்கிற மிஷினரிஸ் இந்த செட்டப் எதுவுமே வந்து பாலிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுல இல்லை. டெக்னாலஜி இங்க இல்லைங்க. ஓ சரி சரி சரி. டெக்னாலஜி இல்லை.
அப்படி இருக்கும்போது இப்போ வந்து 50% வேலை கம்மிங்கிறாங்க. இங்கே இருக்கிற ப்ராசஸிங் யூனிட்லாம் வந்து 50% வேலை கம்மியாக இருக்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா 50% உள்நாட்டு வர்த்தகம் வந்து பாலிஸ்டர் போயிடுச்சுங்க. சரி, இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ் பேமெண்ட் மாதிரி. இப்போ திருப்பூரை எப்படின்னா திருப்பூர் வந்து நூல் வந்து ஒரு 30-40 கடந்துருவாங்க. அதே டையிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாளைக்கு வந்து ஒரு கடன் முறையில் நாங்கள் தொழில் செய்கிறோம். சரி, அதனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் பணம் வச்சு பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உலகளாவிய மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து போட்டி போட வேண்டிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இப்போ சீனாவாகட்டும் தைவான் ஆகட்டும் இந்த நாடுகள் எல்லாமே வந்து பாலியஸ்டர் துணிகளை வந்து ரொம்ப கம்மியான அளவில் கம்மியான விலையில அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அந்த அதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிற ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்க. இல்லை எப்படின்னாங்க அவங்க வந்து டெக்னாலஜியில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்காங்க. அதாவது சைனா வியட்நாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை விட அட்வான்ஸாக இருக்காங்க. அதில் இந்த அந்த டெக்னாலஜியில் எங்கேயோ போயிட்டாங்க. நாம் புதுசாக வந்து எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து வர மாதிரி இருக்கு. இது வந்து போட்டி நாடுகளோட நான் போட்டியை போட முடியாதுங்க. நம்மளுடைய அடையாளங்கிறது வந்து காட்டன் பருத்தி ஆடை தான் வந்து இந்தியாவுடைய அடையாளம். குறிப்பாக திருப்பூருடைய அடையாளமே வந்து பருத்தி ஆடை தான். அங்கே ஒரு பயஸ் இல்லாமல் அழுத்த வராங்க. இங்கே அவங்க பாலிஸ்டரா வந்து பார்த்தீங்கன்னா சைனா மாதிரி தைவான் மாதிரி போயிடறாங்க. நம்மளுக்கு வந்து காட்டன் தான் வந்து நம்மளுடைய அடையாளமா இருக்கு. சரி, அதையும் வந்து முடக்கும் மாதிரி அது முடங்குற மாதிரி ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. இல்லை இது எல்லாமே சரிங்க. ஆனால் ஒரு உற்பத்திங்கிறது தேவையை சார்ந்து தான் நடக்குது. ஒரு மனிதனுடைய தேவை என்ன அந்த தேவைக்காக தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம். அந்த தேவை வந்து இன்னைக்கு காஸ்ட் ஃபேக்டரில் வந்து நிற்குது. இன்னைக்கு வந்து காட்டன் உற்பத்தி முழுக்க முழுக்க பருத்தியில் செய்யப்படுற ஆடைகள் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. பாலிஸ்டர்லாம் அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி விலைக்கும் பக்கத்தில் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது மக்களுடைய இயல்பு என்ன குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய பொருளை வாங்குறது தானே. இல்லை பருத்தி ஆடைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏற்றத்தினால வந்து இப்படி கடுமையான விலையாச்சுங்க. இப்போ விலை கம்மியாயிருச்சு. சரி, இது அரசு கட்டுப்படுத்தணுங்க. இது மத்திய அரசு மாநில கட்டுப்படுத்தணும். சரி, இது வந்து எப்படின்னா பாலிஸ்டர் மாதிரி பாலிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணுறதா அது வெட்டுனே போட்டுட்டது. அது வந்து யார் டீலர் அப்படின்னா ஆதானி அம்பானி மாதிரி தான் டீலர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மூலப்பொருள். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாயி பண்ணுறான். இந்தியாவில் விவசாயி இது பயிரிட்டு இதை வந்து வாழ்வாதாரம் வச்சுருக்காங்க. உலகளவில் வந்து பருத்தி வந்து இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்கு. சரி, அது வந்து முற்றிலும் அழிக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. நம்ம வந்து பருத்தி ஆடையை மட்டும்தான் நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும். திருப்பூர் அப்படின்னாவே அதுக்கு பெயர் பெற்றதுதான். அது நம்பிதான் இத்தனை டை இத்தனை யூனிட் இருக்குங்க. சரி, எம்ஐ திருப்பூர்னாலும் எம்எஸ்எம்இ சென்டர் 90%ங்க. சரி, இதுல யாரு பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சரி, அவங்களுக்கு உண்டான ஆடைகள் அதெல்லாம். அதாவது கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு கார்பரேட் மயமாக்கலுக்கான துணைபுற ஒரு விஷயம் அப்படிங்குது. இது கார்பரேட்டுக்கு உகந்ததா இருக்குங்க. இந்த ப்ராசஸிங் எல்லாமே வந்து கார்பரேட்ல தான் பண்ண முடியுங்க. ஓ, இந்த பாலியஸ்டர் நூலைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது சிறு குறு உற்பத்தியாளர்கள முற்றிலுமா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா? ஆமாங்க. நீங்க எப்படின்னா இது வந்து காட்டன் அப்படிங்கும் போது அவன் வந்து 60 ரூபா கடன் வாங்கி கடன் கிடைக்கிறது தொழில் செஞ்சு வித்து காசு தர அப்படிங்க. பாலிஸ்டர் அப்படிலாம் இல்லை. எகென்ஸ் பேமெண்ட் கொடுத்தா பேப்பரிக்கு வாங்க முடியும். அவன் அதாவது அவன் ரா மெட்டீரியலுக்கே வந்து அவன் வந்து பணம் வந்து முதலீடு பண்ற மாதிரி இருக்கு. சரி, எம்எஸ்எம்இ செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான பெரிய அளவு வந்து பேங்க்லாம் வந்து சப்போர்ட் இல்லைங்க. சரி, இங்க இருந்து தொழில்துறை சேர்ந்தவர்கள் தான் வந்து ஒரு 60 ரூபாய் கிரெடிட் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே சரி எல்லாம் அந்த ப்ராசஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 60 ரூபாய் கடன் வாங்கித்தான் நீங்க உற்பத்தி பண்ணி அதை பணமா பண்ணி நீங்கள் தந்து இதுதான் ரோலிங் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ பாலிஸ்டருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த முதலீடு அந்த ரா மெட்டீரியலுக்கே ஃபர்ஸ்ட் முதலீடு தேவைப்படுது. சரி, இது வந்து திருப்பூருக்கு வந்து 90% இது வந்து இது வந்து பெரிய அளவு சப்போர்ட் பண்ணாதுங்க. சரி, இல்லை என்ன சொன்னாலும் நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம அப்டேட் ஆகிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். உலகளாவிய தேவை ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டே இருக்கு. விலையை வந்து குறைச்சி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அத்தனை உற்பத்தியாளர்களுமே இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு காட்டனுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் போது நம்மளும் அதுக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? இல்லை, அது 100% அது உண்மைங்க. அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம திருப்பூர் எப்படி கட்டமைப்பு இருக்கு, திருப்பூருடைய தொழிலுடைய சூழல் எப்படி, இதை கணக்கிடணுங்க. இப்போ நம்ம வந்து திருப்பூர் நம்ம திருப்பூர் கிட்ட 65,000 கோடி பண்ணுறோம் அப்படின்னா 65,000 கோடியுமே வந்து காட்டன் பண்ணியிருக்கு.
இப்ப பாலு பாடு இந்த கொரோனா இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருந்தா உளிச்சம் கூட பண்ணிருப்போம். இதே காட்டன்ல தேவை நிறைய இருக்கு. இத காட்டன் வந்து பாத்தீங்கன்னா உலகளவில் வந்து அதுக்கு ஒரு மரியாதை தனி இருக்கு, தனியான ஒரு மரியாதை இருக்குது. விலையேற்றம் அதுக்கு விலையேற்றம் அப்படிங்கிற காரணத்தால வந்து மாறிட்டு இருக்கு. இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்துறது அரசுங்க. இந்த சதாது ஒரு உண்மையா ஒரு பஞ்சம் வந்து அந்த ரா மெட்டீரியல் பஞ்சம் வந்து ஒரு விலை ஏறுங்கிறது ஒரு செயற்கையான அதாவது இயற்கை சீற்றதால வந்து ஒரு ஷார்டேஜ் ஆகி விளையாடுறது வந்து நம்ம ஏத்துக்கலாங்க. சரி, காட்டன் தேவையான காட்டன் நம்மட்டு இருக்கு, அதுக்குள்ள உற்பத்தி நம்மட்டு இருக்கு, எல்லா இருந்து விளையாடும் அப்படிங்கறது வந்து செயற்கையான விளையாட்டம். சரி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா பஞ்சம் வந்துங்க, பருத்தி வந்து தங்கங்கிறாங்க, வெள்ள தங்கங்கிறாங்க. சரி, அப்படி ஆயிடுச்சது. இது வந்து இது வந்து எப்படின்னாங்க, பருத்தி பயன்பாட்டை வந்து குறைத்து செயற்கை ஆடைகளை வந்து அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செயல்பட்டு இருக்காங்க. சரி, இது முற்றிலும் திருப்பூருக்கு திருப்பூருக்கு ஒரு பாதுகாப்பற்றதானுங்க. அதாவது காட்டன் ஆடை காட்டன் எப்ப போல நம்ம வந்து 66 கோடி பண்றது 76 கோடி அது மாதிரி போயிட்டு இருக்கோங்க. இது ஒரு வந்து இது ஒரு பக்கம் வரட்டு தப்பு இல்லை. சரி, ஆனா முற்றிலுமே பாத்தீங்கன்னா இது போக்கஸ் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா செயற்கை ஆடைகள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு காட்டன் பின்தொடர் மாதிரி இருக்கு. அப்படி தளம் போது இங்க இருக்கிற ஸ்பின்னிங் மில்ல இருந்து இது எந்த டையிங் நீட்டு எல்லாம் பாதிப்பாங்க, பெரிய அளவு பாதிப்பாங்க. இல்ல வேற பல எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் பேசும்போது அவங்க சொன்ன ஒரு சில தகவல் என்னன்னா, நம்ம ஏற்கனவே காட்டன்ல வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றியை பெற்றிருக்கோம், நம்ம வந்து நல்ல வகையில ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். கூட வந்து இந்த மேன்மேட் ஃபைபர்னு சொல்லக்கூடிய இந்த பாலிஸ்டரையும் நம்ம சேர்த்து பண்ணணும்னா திருப்பூருக்கான ஏற்றுமதி வாய்ப்பு அதிகரிக்கும். ஏற்கனவே சைனாவுக்கு போயிட்டு இருக்க ஆடர்ஸ் எல்லாம் திருப்பூருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும், இங்க வேலை வாய்ப்பு பெறுகிறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இது இருக்குன்னு தானே சொல்றாங்க. நீங்க ஒன்னு பாத்துக்கங்க, இப்ப திருப்பூர்ல வந்து 50% பாலிஸ்டர் இப்படி ரயான் மாதிரி நிறைய மார்க்கெட் வந்துருச்சு. இப்ப திருப்பூர் நீங்க திருப்பூரை விட லூதியானா அப்படி மாதிரி சூரத் மாதிரி போனீங்கன்னா திருப்பூர் 30 ரூபா கிலோ கம்மியா இருக்கு. சரி, அதாவது என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்பத்தி சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான எல்லா கட்டமைப்பும் அது இருந்து பண்ணா மட்டும்தான் விலை சீப்பா இருக்கு. சரி, இது வந்து திருப்பூரை பொறுத்த ரெடி பேப்பரிக் வாங்கி பண்ற மாதிரி. இப்ப திருப்பூர் காட்டன் அப்படின்னாவே நீங்க வந்து இங்க எல்லாமே இங்க இருக்கு, எல்லா ப்ராசஸ் இங்க பண்ணி வரும்போது நமக்கு சீப்பா கிடைக்குது. சரி, நம்ம வந்து உலக அளவுல மார்க்கெட் உலகளவு பெரிய அளவு நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இது இன்னும் அதிகப்படுத்தலாமே, இது இன்னும் அறிவுப்படுத்தலாம். அப்ப நம்ம நம்மளுக்கும் ஒரு தன்மை இருக்குதுங்க, காட்டன் தரது நம்ம அடையாளம். சரி, அதுவே வந்து எந்த அளவு பாதிப்பு, அதாவது செயற்கை யாருனால வந்து இது பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய பாதம். நம்ம அடையாளத்தை வந்து நம்ம வந்து எந்த காரணத்தும் அடையாளத்தை வந்து அழிக்க கூடாதுங்க. ஆக இந்த அடையாளத்தை தக்க வச்சுக்கணும்னா நூல் விலையை வந்து தொடர்ந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். ஆமா, பஞ்சினுடைய விலையை வந்து தொடர்ந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். ஒரு நிரந்தரமான ஒரு விலையில ஒரு ஒரு எப்பவுமே ஒரு ஒரு சஸ்டைனபிள் பிரைஸ்ல நமக்கு வந்து இதை கொடுக்கணும் அப்படிங்கறதா. ஆமா, அப்படி கொடுத்தா ஒரு பாலிஸ்டர் ஃபேப்ரிக்கான ஒரு தேவை அவ்வளவா இருக்காது அப்படிங்கிறது. இல்ல, பாலிஸ்டர் பாத்தீங்கன்னா உற்பத்தி ஏற்பட்ட ஒரு அதாவது அதோடைய பாதிப்புங்கிறத வந்து எப்படின்னா பயனாளி இருந்துங்க. சரி, காட்டனுடைய இது வேறுங்க, அது 100% வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டருங்கிறது நம்ம இந்தியா பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை கிளைமேட்டு இதெல்லாம் பார்த்தும் போது காட்டன் தான் நம்மளது. சரி, உள்ளாடை வந்து எல்லாமே காட்டன் தான் வருது. சரி, பாலிஸ்டருங்கிறது வந்து சொல்றாங்க, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செயற்கை ஆடைங்கிறது வந்து அதுக்கு ஒரு கெமிக்கல் அப்படி மாதிரி தான் அது. அதான், இது வந்து பருத்திங்கிறது வந்து ஒரு நேச்சர். சரி, அதை வந்து பயன்படுத்தினா மட்டுமே தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் சொல்றதோட நம்மளுக்கு உடலுக்கு வந்து பெரிய பாதுகாப்பு. இது அரசு வந்து இது வந்து இது வந்து முக்கியத்துவம் பண்ணணும் அரசுக்கு. இது வந்து ஈரோடு கரூர் சேலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பூராமே பருத்தி ஆடை நம்பிட்டு இருந்ததுங்க, இன்னைக்கு எல்லாமே துண்டுல இருந்து பெட்ஷீட்டுல மாறி போச்சு, செயற்கை ஆடை வந்துச்சுங்க. கரூர் பார்த்தீங்கன்னா செயற்கை ஆடையில தான் வந்து பெட்ஷீட் பண்றாங்க. சரி, ஈரோட வேமாறதான், திருப்பூர் வேமாற வந்து காட்டன் பயன்பாடு கம்மி ஆயிட்டா சரி அதை சார்ந்தவர்கள் நிறைய பேர் பாதிப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொழில் செய்யறாங்க. சரி, இப்ப வந்து நீங்க வந்து இந்த பாலிஸ்டர் மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய கார்பரேட் பண்ண முடியும். சரிங்க, சரி, இது கார்பரேட்டுக்கு உண்டான ப்ராசஸிங் அது. சரி, இப்போ யதார்த்தமா ஒரு கேள்விங்க, இப்போ நம்மளுடைய ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு தேவைக்கு வந்து நம்ம கிட்ட உற்பத்தி ஆகிற பஞ்சே போதுமானதுங்களா, பருத்தி போதுமானதா? கண்டிப்பாங்க, நம்ம தேவைக்கு மேல இருக்குது பருத்திங்க. இந்தியாவில உற்பத்தி ஆகிற பருத்தி வந்து நம்மளுடைய தேவைக்கு அதிகமாவே அதிகமா இருக்கு. ரெண்டாவது பாத்துங்க,
நம்ம தமிழ், அதாவது இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து ஸ்பின்னிங் மில்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அதாவது நம்ம பயன்படுத்துகிற பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 லட்சம் பேர் வந்து நம்ம பயன்படுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. ஓகே, 110 லட்சம் பேர் நமக்கு ஒரு தேவைப்படுற இடத்துல தமிழ்நாட்டு விவசாயம் வந்து 6 லட்சம் பேர் பண்றாங்க. மொத்த இந்தியாவில வந்து 350 லட்சம் பேர் வந்து பருத்தியை வந்து உற்பத்தி ஆகுதுங்க. அதுல தமிழ்நாடு பங்களிப்பு வந்து ஒரு 6 லட்சம் பேர். ஆனா தேவைகள் வந்து இப்ப தமிழ்நாடு வந்து 110 லட்சம் பேர் தேவைங்க. இது தமிழக அரசு வந்து இந்த வேளாண்மை பருத்தி விவசாயத்தை அதிகப்படுத்தும் போது விவசாயிகள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கு, நம்ம தேவை பூர்த்தி ஆகுங்க. இப்ப வந்து வடநாட்டை பாத்தீங்கன்னா குஜராத் மகாராஷ்டிரா எல்லாம் வந்து பெரிய அளவு பண்றாங்க. 350 லட்சம் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய பங்களிப்பு 6 லட்சம் பேர் தான். இது பூரா வடநாட்டுல இருந்தா வருது. இப்போ உலகம் முழுக்கவே வந்து இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அது என்னன்னா சூழலியல் சார்ந்த உற்பத்தி, அதாவது சூழலை இயற்கை சூழலை கெடுக்காத ஒரு உற்பத்தியை வந்து முன்வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா நாடுகளுமே இப்போ வந்து அந்த கோரிக்கைகள் வந்து அந்த குரல் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பாலியஸ்டர் மாதிரியான துணிகளை பயன்படுத்தி நம்ம செய்யறது உற்பத்திக்கு போறது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை, இந்த பக்கம் இது மாதிரியே ஒரு செயற்கை நூல்நிலைக்கு மாறுற ஒரு தொழில்துறை, இது எந்த மாதிரி ஒரு இல்லை நீங்க எப்படின்னா இப்போ நீங்க வந்து யூரோப்பு எல்லா பக்கமே வந்து நம்ம திருப்பூர்ல வந்து பாலிபேக் பயன்படுத்தக்கூடாது. இப்ப இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பாலித்தீன் வந்து பயன்படுத்த வேண்டாங்கிறாங்க. இந்த பாலித்தீன் இதெல்லாம் ஒரே குடும்பம் தான், பாலிஸ்டர் எல்லாம் ஒரே குடும்பம் தான். அந்த பாலிஸ்டர் வந்து செயற்கை ஆடைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து மனிதனுக்கு தீமதம் செய்யறதுங்க. குளிர் பிரதேசத்துக்கு மட்டும்தான் அது வந்து உகந்ததா இருக்குங்க. மனித அதாவது மனிதனுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி ஆடைகள் வேணா பருத்தி ஆடைதான். அதே மாதிரி சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கணும்னா பருத்தி ஆடை தான். பருத்தி ஆடையைத்தான் வந்து நீங்க வந்து ஒரு இயற்கையான ஒரு ஆடைகள் பருத்தி ஆடைகள். இது செயற்கை ஆடைகள். நீங்க செயற்கை ஆடைங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில பாதிப்புகள் வரும் கண்டிப்பா. உண்மையில இப்போ காட்டன்ல இருந்து நம்ம பாலியஸ்டர் பயன்பாட்டுக்கு போனோம்னா திருப்பூர் தொழில்துறை வந்து என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விளக்கமா உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்காணலில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.